சாயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். ஓம் சாய்ராம். உங்களை யாராவது நீங்க யார் அப்படின்னு கேட்டா நான் சாயப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க செய்வதறியாது திகச்சு போயிடுவாங்க. ஓ அன்பு உணராதவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ரொம்ப சீக்கிரமா ஓ அன்பனை எல்லாமே அவங்களுக்கு நான் உணர்த்துவேன். நிச்சயமா இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில நடத்தி வைப்பேன் நான். என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியுமா, ஒரு நாள் போறதே ஒரு யுகமா இருக்கு அப்படின்னு தானே புலம்புறீங்க. நான் இது வரைக்கும் எத்தனை யுகங்களை பார்த்துருக்கேன் தெரியுமா? உன்னை போல எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, போயிருக்காங்க, இனியும் வரத்தம் போறாங்க. அவங்கள பெரும்பாலான மக்கள் எல்லாருமே இப்படித்தான் புலம்பி புலம்பி தவிக்கிறாங்க. சிலர் உயிரை மாய்ச்சு கொள்றதுக்கும் செய்ய தயாரா இருக்காங்க, செஞ்சுக்கிட்டும் போறாங்க. சிலர் எதிர்த்து போராடுறாங்க. எல்லாமே ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. மறுமுறை அவங்க வேறு ஒரு ஜென்மமும் எடுத்து கழிக்கிறாங்க. இனி வர்றவங்களுக்கும் இதுதான் நிலைமை. தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் என்றைக்குமே பயப்படாதீங்க. அதை பார்த்து ஓடி ஓடி ஒழியாதீங்க. தைரியமாக போராடுங்க. எதிர்வர்ற கஷ்டங்கள் எதிர்த்து போராடி மனசை பக்குவப்படுத்திக்கோங்க. எனக்கு ரொம்ப முடியாதப்போலாம் சாயப்பா, சாய்ராம், ஓம் சாய் அப்படின்னு என்னனாலும் கூப்பிடுங்க. அந்த நேரம் நான் அங்கே வந்து நிற்பேன். என்னை கும்புறதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேணாம். உன் உள்ளத்திலேயே, உன் மனசுலேயே நான் இருக்கிறேன். என்ன சடங்கு சம்பிரதாயத்தோடு தான் பூஜை செய்யணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்பயுமே என்ன நினச்சிக்கிட்டே இருங்க, அது போதும். உன்னுடைய வாழ்க்கையை விட்டு யார் போனால் என்ன, அவங்க இடையில் வந்தவங்க தானே, இடையிலே போகிறாங்க. உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே நீ பதிலளிச்சா போதும். வேறு யாருக்குமே நீ பதிலளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையுமே ஏற்காத அப்படின்னு சொல்லியும் நீ கேட்காம போனதனுடைய விளைவை பார்த்தியா? போனது போகட்டும், இனியாவது என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றுங்க. உன்னுடைய சாயப்பா உன் கூடவே இருக்கிறப்போ நீ எதுக்காகவும் பயப்படாத, கண்ணீரும் விடக்கூடாது. முதல்ல நீ இந்த நிலையிலிருந்து வெளியில் வாங்க. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. யார்கிட்டையும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதீங்க. என்ன தவிர உன் தாய் தந்தை சகோதரன் சகோதரி உன் குடும்பம் தவிர வேறு யாருக்குமே அந்த அருகதையும் இல்லை. உற்சாகமாயிருங்க. உன்னைக்குள்ளே இருந்து உன்னை இயக்க வைக்கிறது நான் தான், அதுக்கு நான் இருக்கிறேன். என்னுடைய கோவில் நோக்கி நீ கடந்து வந்த பாதையை நினைச்சு பாரு. நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே நீ தொலைச்சிருக்க அப்படின்னு. நீ எழுந்துரு, முதல்ல வெளியில் வாங்க. என்னை நோக்கி மட்டும் உன் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே இருக்கட்டும். இந்த சாயப்பா என்றைக்குமே உன் கூடையவே தான் இருப்பேன். இதை விட உனக்கு வேறு என்ன வேணும்? குழப்பங்களை நீ சேரா தேக்கி தேக்கி வைக்காதீங்க. முதல்ல அதை அகற்றிடுங்க, இல்லைனா அது உன்னுடைய வாழ்க்கையையும் நிம்மதியையும் சீர்குலைச்சிடும். உன் மனம் தெளிவடைய உன் சாயப்பா உனக்கு வெளிச்சம் காமிப்பேன். உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியினுடைய தூய்மையும் எவ்வளோ உண்மையானது அப்படின்னு உன் சாயப்பா ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கேன். மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே பலவித ஆசைகள் உண்டு. ஆனால் யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறதே இல்லை. அவங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமாக நான் நிறைவேற்றி வைப்பேன், அது என்னுடைய சத்திய வாக்கு. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடஞ்சி போகாதீங்க. உன்னை யாராவது தூக்கி எறிகிறாங்க அப்படின்னா இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுறாரு அப்படின்னு அர்த்தம். உண்மையை வெகு நாள் மறைக்க முடியாது. ஒரு நாள் வெளிப்படுறப்போ அவங்களுடைய பாவத்தின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க, இதுவும் நிச்சயமாக கடந்து போகும். உன் துன்பங்கள் தொலைகிற நேரமும் இதுதான். உன் விருப்பங்கள் நிறைவேற நேரமும் இதுதான். கடவுளே அப்படின்னு நீ கும்பிட்டாலும் சரி, கும்பிடாட்டினாலும் சரி, யாரையும் நீ ஏமாத்தாமல் வாழ்ந்தாலே போதும். நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. தேவையற்ற இடத்துல கூறுற நல்ல ஒரு அறிவுரைகள் கூட பயனற்றவை தான். உங்கள் மனசில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, அது உங்களை கவலைக்கிடமாக்கிடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. எதன் மேலையும் நீ ஆசைப்பட தேவையே இல்லை, தவறே இல்லை, ஆசைப்பட தவறே இல்லை. அதுக்கு நீ அடிமை ஆகாத வரைக்கும் எதுவுமே தப்பில்லை. பேசி பயனில்லாத போது நீ மௌனமாக இருந்துரு.
பேசியே அர்த்தமில்லாதப்போ நீ பிரிவே சிறந்தது. வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் மாறலாம், எப்போ வேணும்னாலும் மாறலாம், ஆனால் எப்பயுமே எந்த சூழ்நிலையிலையும் நீ மட்டும் மாறவே கூடாது. மற்றவங்களை மாற்றவும் நீ விடக்கூடாது. வாழ்க்கையில் ஒருத்தவங்களை தூக்கி விட்டவங்களை விட தூக்குவது போல விட்டவங்களே தான் அதிகமாக இருக்கிறாங்க. என் தங்கமே, உன்னை நான் பார்க்க வரேன், இனி நீ சந்தோஷமாக இருப்ப, இனி உனக்கு நல்ல காலந்தா, நம்பிக்கை பொறுமையோடு இருங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். Ba, ba, shy.